أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. இன்னும் எந்த நோக்கத்திற்காக இந்த உலகத்திலே இல்லாஹ இல்லல்லாஹுவை முழித்து உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து இன்பங்கள் சுகபோகங்களை காட்டிலும் அல்லாஹுவால் வாக்களிக்கப்பட்ட சுமனத்தை அதிகமாக விரும்பி அதே இல்லாஹ இல்லல்லாஹுவில் தங்கள் வாழ்வை நிறைவு செய்த சத்திய சகாபாக்கள் இன்னும் அந்த இல்லத்தின் அடிப்படையில் இந்த உலகத்தில் எவ்வளவுதான் நெருக்கடி வந்தாலும் துன்பப்படுத்தப்பட்டாலும் அகதிகளாக துரத்தப்பட்டாலும் லா இலாஹ இல்லல்லாஹுவை தவிர எங்களுக்கு வேறு எந்த ஒரு இன்பமும் இல்லை என்ற அடிப்படையில் இந்த உலகத்தில் நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு வாழக்கூடிய உலகம் செய்யுங்கள். குறிப்பாக ஆங்காங்கே கொல்லப்படக்கூடிய ரோஹிங்கிய மக்கள், இன்னும் எப்பொழுது எங்கள் வீட்டின் மீது குண்டுகள் விடும், எப்பொழுது எங்கள் வீட்டினுடைய பெண்களை கடத்தி செல்வார்கள் என்று கவலையோடு காத்திருக்கக்கூடிய முஸ்லிம்கள் ஈமானை தங்கள் கைவசமாக பிடித்துக் கொண்டு மறுமையாளை எதிர்நோக்கி கொண்டிருக்கக்கூடிய மோமின்கள் அனைவர் மீதும் எங்களிடம் உண்டாகட்டுமாக. நம்முடைய ரகசிய வாழ்விலும் பகிரங்க வாழ்விலும் அல்லாஹுவை அஞ்சிக் கொள்வோமாக என்ற நற்செய்தியை முதலாவதாக எனக்கும் அடுத்தபடியாக உங்களுக்கும் நினைவுபடுத்தியவராக, வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹுவின் வேதம் என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் வழிகாட்டுதல் என்றும், காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கங்களில் பிதகத்துக்களை உண்டாக்குவது, ஒவ்வொரு பிதகத்தான காரியங்களும் வழிகேடுகள், வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களது ஒவ்வொரு உபதேசத்தின் துவக்கத்திலும் நினைப்பூட்டிய இந்த விஷயத்தை சிறப்புமிக்க இந்த ஜுமாவிலே உங்களுக்கும் நினைப்பூட்டியவனாக அன்பிக்கிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் வாழக்கூடிய இந்த சமகால வாழ்க்கை நாளை என்ன நடக்கும் என்பதை தெரியாத வண்ணம் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் என்று அஞ்சக்கூடிய கூட்டம் ஒரு பக்கம், இது நடந்து விடுமோ, இதனால் என் வியாபாரத்தினுடைய வருமானம் குறைந்து விடுமோ, அல்லது நான் கொடுத்த முதலீடு செய்த பொருளாதாரத்தை இழந்து விடுவேனோ என்ற கவலையில் வாழக்கூடிய முஸ்லிம்களுக்கு மத்தியில்தான் அல்லாஹ் என்னையும் உங்களையும் வாழ செய்திருக்கிறார். இப்படி நாளை எது வேண்டுமானாலும் நடக்கலாம் என்று கவலைப்படக்கூடிய எந்த ஒரு காரியத்தையும் தடுத்து நிறுத்தலாம் அல்லது மாற்றி அமைக்கலாம். நாளை ஒரு மிகப்பெரிய ஒரு புயல் காற்று வீசப்பட போகிறது என்று வானிலை அறிக்கை வரும், மனிதர்கள் தற்காத்துக் கொள்வார்கள், குறைந்தபட்சம் அந்த இடத்தை விட்டு வேறு இடத்திற்கு மாறியாமல் தங்கள் உயிர் உடைமைகளை பாதுகாத்துக் கொள்வார்கள். இதெல்லாம் மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு கால சூழ்நிலைகள், இதற்கு மனிதன் பயன்படுகிறான். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே பதிவு செய்வான், சூரா நாஜியா 34வது வசனத்திலே ரப்புல் ஆலமீன் பதிவு செய்வான், யாராலும் தடுத்து நிறுத்த முடியாத மறுமையினால் உங்களிடத்தில் வந்து விட்டால் யாராலும் அதை தடுத்து நிறுத்த முடியாது, அப்படிப்பட்ட ஒரு நாள் உங்களுக்கு முன்பாக வர இருக்குகிறது, அந்த நாள் சம்பவித்து விட்டால் அந்த நாளுக்காக நீங்கள் என்னத்தை ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறீர்கள், அந்த நாளிலே அல்லாஹுவுக்கு முன்பாக நீங்கள் நிறுத்தப்பட்டால் ஒவ்வொரு ஆத்மாவும் ரப்புல் ஆலமீனுக்கு முன்பாக கொண்டு வரப்பட்டால் அவர்களுடைய அமல்களோடு அவர்கள் அங்கு கொண்டு வரப்படும் பொழுது அவர்களுடைய நிலை என்னவாக இருக்கும், இதை குறித்து நாம் இன்றைக்காவது கவலைப்பட்டு இருக்கிறோமா? இது யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது என்பதாக அல்லாஹ் பதிவு செய்கிறான். இன்னைக்கு மரணத்தையே மனிதன் ஒரு நாளைக்கு தள்ளி போடுகிறான், இன்னைக்கு செத்தவனை கூட நாளைக்கு தான் சாகலான்னு சொல்லி அறிவிக்கிறான். அல்லாஹ் பாதுகாக்கட்டும்.
செயற்கை சுவாசம் என்றெல்லாம் வச்சு என்னென்னலாமோ பண்றாங்க. அதனால தடுத்து நிறுத்த முடியாத ஒன்று. மாதத்திலே வெண்கற்கள் ஏதாவது விழப்போகிறது என்றால் தடுத்து நிறுத்துகிறார். இந்த நாட்டில் ஏதாவது குண்டு போடப்படுகிறது என்று சொன்னால் அதையும் தடுத்து நிறுத்துகிறார். மனிதனால் மட்டுமல்ல, எந்த சக்தியாலும் தடுத்து நிறுத்த முடியாத அந்த வறுமையினால் உங்களுக்கு முன்பாக கொண்டு வரப்பட்டால் உங்களிடத்தில் என்ன ஆயத்தம் இருக்கிறது? அந்த வறுமை நாளுக்காக நாம் என்னத்தை ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறோம்? குறைந்தபட்சம் எங்களது பாவங்களையாவது நாங்கள் விட்டு விலகிவோமா? குறைந்தபட்சம் அல்லாஹ்விடத்தில் எங்கள் பாவத்திற்காக தௌபா செய்வோமா? எங்களால் எந்த அளவிற்கு அல்லாஹ் எங்களுக்கு கொடுத்த பொருளாதாரத்தில் இருந்து தர்மம் செய்திருக்கிறோமா? அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்திருக்கிறோமா? அல்லது எங்களுடைய பிள்ளைகளையாவது சரியான நேரான வழியிலே சுராத்தின் அடிப்படையில் நாங்கள் வளர்த்து கொண்டிருக்கிறோமா? இதையெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். காரணம், வறுமை நாளுக்கு எம்முடைய உள்ளத்தில் தோன்றும் இன்னும் பல நாட்கள் இருக்கிறது, இன்னும் பல அடையாளங்கள் சம்பவிக்க போகிறது என்பதாக நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். காரணம், வறுமை நாளின் அடையாளங்கள் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல பெரிய அடையாளங்களையும் பல சிறிய அடையாளங்களையும் பதிவு செய்தார்கள். இந்த அடையாளங்கள் எல்லாம் சம்பவித்த பிறகுதானே நமக்கு வறுமை நாள் சம்பவிக்கும் என்பதாக நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அன்பு இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, பல அடையாளங்கள் சம்பவித்து விட்டது, இன்னும் ஒரு சில அடையாளங்கள் மட்டும்தான் சம்பவிக்க போகிறது. அதுவும் சம்பவித்து விட்டால், மிக பிரதானமான அந்த ஒரே ஒரு சம்பவம் நடந்து விட்டால், எப்படி நூல் அறுந்து விட்டால் பாசி மாலை ஒன்றொன்றாக கடந்து விடுமோ அது போன்று அத்தனை அடையாளங்களும் நடைபெற்றுவிடும். ஒரே ஒரு அடையாளம் தான் அதற்கு துவக்கம். அல்லாஹ் பாதுகாப்பாக. நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் இன்னும் பல நாட்கள் ஆண்டுகள் இருக்கின்றது என்பதாக. ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பதிவு செய்கிறான், நேரம் நெருங்கிவிட்டது, சந்திரன் இரண்டாக பிளந்து விட்டது. சூரா குமரிலே முதல் வசனமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறக்கியிருப்பான், மறுமையால் நெருங்கிவிட்டது, சந்திரன் இரண்டாக பிளந்து விட்டது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சகோதரர்கள் நெருக்கமாக வர, பின்னால் இருந்து வரக்கூடிய சகோதரர்கள் இரண்டு நபர்களை துணித்து விட்டு வருவதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார்கள். முன்வரிசையை விரும்புங்கள், முன்வரிசையில் இடம்பெறாமல் அமர்ந்து கொள்ளுங்கள். அப்படி இடப்பட்டு அமர்ந்தால் நம்மால நாட்டு ஜேம்ஸ் பாண்ட் வந்து உட்கார்ந்துருவான், உட்கார்ந்து மறுமனே தூங்கு அப்படி தடவி கொடுப்பான். இங்க உட்கார்ந்து உபதேசம் பண்ணிட்டு இருப்பாங்க, அப்படியே சொக்கும் கண். இப்போ உபதேசம் பண்றவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும், அல்லாஹ் பாருங்க நான் சொல்றது வேற ஒரு இங்க பார்த்து தன்னுடைய ஏழில் எழுதுகிறார், இப்படி ஒரு சம்பவம் இந்த நேரத்தில் நடந்தது என்பதாக.
நாம் அப்படியே ஈமான் கொண்டோம். அதை பற்றி அதற்கு பிறகு நாம் அதிகமாக பேசவில்லை. நாசா விண்வெளி கழகம் இதை குறித்து ஆய்வு செய்கிறது. சந்திரன் இரண்டாக பிளக்கப்பட்டதை உறுதி செய்கிறது. மூன் ஸ்பிளிட் கிராக் என்ற ஒரு வெப்சைட் நீங்க போய் பார்த்தால் ராக்கி பெல்ட் என்று சொல்றாங்க. எப்படி ஒரு ரூபாய் தாளை கிழித்து மீண்டும் ஒட்டப்பட்டால் ஒரு கட்டத்தில் இந்த ரூபாய் தாள் இரண்டாக கிழிக்கப்பட்டது என்பதை தெரியுமோ, அப்படி சந்திரன் இன்று வரையிலும் இரண்டாக பிளக்கப்பட்டு மீண்டும் இணைக்கப்பட்ட தரம் அதை ராக்கி பெல்ட் என்பதாக அழைக்கிறார்கள். இதை பார்த்து இதை உறுதி செய்து ஒரு கூட்டம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது. அமெரிக்காவிலே கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்திற்கு வந்தார்கள். ஆக எப்பொழுது சந்திரன் இரண்டாக பிழக்கப்பட்டதோ அப்பொழுதே இந்த நாள் நெருங்கிவிட்டது என்பதை அல்லாஹ் சுட்டி காட்டுகிறான். பெருமான சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கிறார், அன்னா வஸ்அத் நானும் மறுவினாலும் இப்படி அனுபவப்பட்டுள்ளோம் என்பதாக இரு விரல்களை இணைத்து காட்டினார்கள். அல்லாஹ்வின் தூதருடைய பிறப்பே மறுவினாளுடைய அடையாளங்கள். நம் வாழக்கூடிய வாழ்நாள் எவ்வளவு? இந்த இரண்டு விரல்களுக்கு இடையே இருக்கக்கூடிய கால அளவு அவ்வளவுதான். எப்பொழுது வேண்டுமானாலும் இந்த மறுமையினால் சம்பவிக்கலாம். ஆனால் நாம் பல அடையாளங்களை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த அடையாளங்களில் மிகப்பெரிய அடையாளங்கள் தஜ்ஜாலுடைய வருகை. பல அடையாளங்கள் நடைபெற்று விட்டது. இனி சம்பவிக்க வேண்டிய அடையாளம் தஜ்ஜால். தஜ்ஜால் வந்து விட்டால் அதற்கு பிறகு யோசிப்பதற்கு நேரம் இருக்காது. எப்படி பாசி மாலையில் நூல் அறுந்து விட்டால் ஒவ்வொன்றாக மழை மழை வென விழுந்து விடுமோ, ஒன்றை பிடிப்பதற்குள் இன்னொன்று விழும், அதை பிடிப்பதற்குள் மற்றொன்று விழும், சிந்தித்து பார்ப்பதற்கு முன்பாக அத்தனையும் விழுந்து கீழே விழுந்திருக்கும். அப்படித்தான் அந்த அடையாளங்கள். அதற்கு பிறகு எந்த ஒரு மனிதனும் அமல்கள் செய்வதற்கு வாய்ப்பு அளிக்கப்பட மாட்டார். இன்றைக்குத்தான் நமக்கு கிடைத்த அவகாசம். இந்த தஜ்ஜால் வந்து விட்டால் இந்த தஜ்ஜாலை குறித்து பல்வேறுபட்ட கருத்துக்கள் பதிவிடப்படுகிறது. கடந்த சில வருடங்களுக்கு முன்பாக வாட்ஸ்அப்புகளிலும் டெலிகிராம்களிலும் இஸ்ரேலில் ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது, அந்த குழந்தைக்கு நெற்றியில் ஒரு கண் இருக்கிறது, ஒரே ஒரு கண் ஆகையால் இதுதான் தஜ்ஜால் என்று பதிவிடப்பட்டு நம்மளும் பலர் அதை அப்படியே ஃபார்வர்ட் செய்து கொண்டுதான் இருந்தோம். கோயம்புத்தூர்ல நடந்துச்சு, ஏற்பாடுகள் எப்படி தெரியல. உடனே தஜ்ஜால் பிறந்து விட்டான், எச்சரிக்கையாளர்கள் முஸ்லீம்களே, அப்பட விட குழப்பவாதிகள் இருந்தான். தஜ்ஜால் நெற்றியில் ஒரு கண்ணோடு பிறக்க மாட்டான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக தஜ்ஜாலை குறித்து ஒரு செய்தியை பதிவு செய்தார்கள். அவன் இனி பிறக்க போவதில்லை, ஏற்கனவே படைக்கப்பட்டு விட்டான், இந்த பூமியில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ்வின் தூதருடைய காலத்திலேயே அவன் பூமியில் வாழ்ந்தான் என்பதற்கான ஆதாரம் ஹதீஸ்களில் இடம்பெற்றிருக்கிறது. அவன் நெற்றியில் ஒற்றை கண்ணுடையவனாக இருக்க மாட்டான், நம்மை போல இரண்டு கண்கள் உடையவனாக இருப்பான். அது மனதை கண் கொட்டை கண் குருடாக இருக்கும். எப்படி காட்சிப்படம் சுருங்கி காணப்படுமோ அந்த அளவுக்கு மனது கண் குருடனாக இருப்பான். இடது கண் பச்சை நிற கண்ணாடி போன்று இருக்கும் என்பதாக சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்து இருக்கிறார்கள். ஆகையால் என இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, தஜ்ஜால் இனி பிறக்க போவதில்லை, அவன் படைக்கப்பட்டு விட்டான். அல்லாஹுவால் பூமியில் ஒரு பகுதியிலே பாதுகாக்கப்பட்டு வருகிறான். இன்றைக்கு செயற்கைக்கோளின் மூலமாக சந்திரனில் மனிதன் வாழ முடியுமா, செவ்வாய் கிரகத்தில் என்ன இருக்குகிறது என்றெல்லாம் ஆய்வு செய்கிற இந்த விஞ்ஞானிகளால் இந்த ஒரு வசனத்தை நிரூபிக்க முடியவில்லை தெரியுமா? எங்கோ இருக்கக்கூடிய பல ஆயிரம் கோடி கிலோமீட்டருக்கு அப்புறம் இருக்கக்கூடிய செவ்வாய் கிரகத்தில் என்ன இருக்குகிறது என்று ஆய்வு செய்கிறார். ஏன் தஜ்ஜால் இந்த உலகத்தில் பூமியில் எந்த இடத்தில் இருக்குகிறார் என்பதை அவனால் ஆய்வு செய்ய முடியவில்லை. முடியாது. அல்லாஹ் அனுமதித்ததை தவிர அவனால் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார். தமிழ் அவன் இந்த நபித்தோடு அவர் கிறிஸ்தவராக இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்திலே ஒரு வியாபாரத்தின் நிமித்தமாக 30 நபர்களோடு கப்பலிலே பயணிக்கிறார். ஒரு மாத கால பயணத்திலே மிகப்பெரிய ஒரு கடல் கொந்தளிப்பு, புயல் காற்று வீசி ஒரு தீவிலே ஒதுக்கப்படுகிறார். அந்த தீவிலே அவர்கள் ஒதுக்கப்படக்கூடிய நேரம் அந்த கரையில் நின்று கொண்டு ஒரு மனித உருவத்தில் இருக்கக்கூடிய, ஒரு மிருக உருவத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர், உடம்பெல்லாம் முடிகளாக காணப்படுகிறது. இப்பொழுது அந்த உருவம் பேசுகிறது. தமிழ் முத்தாரி ஆதி அல்லாஹ் அவர்களிடத்திலே
இங்கு வந்தீர்கள். நாங்கள் இப்படி ஒரு சம்பவத்தில் வந்தோம். உள்ளே ஒரு மனிதன் இருக்கிறார், உங்களை பார்க்க ஆசைப்படுகிறார். சுபஹானல்லாஹ், எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளில் தமிழ் முத்தாரியும் அவர்கள் தஜ்ஜாலை பார்க்கிறார்கள். அப்பொழுது அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, கிறிஸ்தவராக இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் கேட்பார்கள், என்னுடைய பெயர் என்று சொல்லக்கூடியவன், ஆகையால் நீங்கள் உள்ளே சொல்லுங்கள், அங்கே உங்களை பார்ப்பதற்காக, உங்களை வரவேற்பதற்காக ஒரு மனிதர் இருக்கிறார். அங்கு போனால் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு படைப்பை பார்க்கிறார்கள். கல்லிற்காலில் தொடங்கி முழங்கால் வரையிலும் செங்கைகளால் பிணைக்கப்பட்ட அந்த செங்கையை தலையோடு சேர்த்து கழுத்தோடு சேர்த்து பிணைக்கப்பட்ட ஒரு மனிதன் இப்பொழுது பேசுகிறார். யார் நீங்கள், எந்த கூட்டத்தை சேர்ந்தவர்கள்? இவர்கள் தங்களுடைய விஷயங்களை அறிமுகப்படுத்துவார்கள். இப்பொழுது கேட்பான் சில கேள்விகளை. ஃபைசான் என்று சொல்லக்கூடிய இடத்திலே பெருச்சம்பளம் விளைச்சலை தருகிறதா? ஆம், தருகிறது. இனி அந்த பெருச்சம்பள தோட்டம் விளைச்சலை நிறுத்திக் கொள்ளும். சுகர் என்று சொல்லக்கூடிய ஒரு நீரூற்று விவசாயத்திற்கு பயன்படுத்தப்படுகிறதா? ஆம், பயன்படுத்தப்படுகிறது. அந்த நீரூற்று வற்றிவிடும். உண்மை சமுதாயத்திலே முஹம்மது என்று சொல்லக்கூடிய நபி ஒருவர் தோன்றிவிட்டாரா? ஆம், தோன்றிவிட்டார். அவருடைய நிலை என்ன? அரபியர்கள் அவரோடு போரிட்டார்களா? ஆம், போரிட்டார்கள், தோல்வி அடைந்தார்கள். அவர் இப்பொழுது மக்காவில் இருந்து மதினாவுக்கு இடம் பெயர்ந்து விட்டார். அவர்கள் அவருக்கு கீழ்ப்படிந்ததுதான் சரி, இப்பொழுது நான் வெளியாகக்கூடிய நேரம் வந்துவிட்டது. எனக்கு விடுதலையின் நேரம் வந்துவிட்டது. யார் சொல்லுகிறார்? தஜ்ஜால். தஜ்ஜால் பேசுகிறார். இது ஒரு கட்டத்திலே தமிமுத்தாரி ரதியல்லாஹுன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு வாங்கு சப்தத்தை கேட்டு மதினாவிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து பதிவு செய்வார். எனக்கு இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, நூஹ் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு பிறகு வந்த எந்த ஒரு இறை தூதரும் இவனை குறித்து தம் சமுதாயத்திற்கு எச்சரிக்காமல் இருந்ததில்லை. கிடையாது. மிகப்பெரிய பொய்யன், குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடியவன், எம்மிடத்தில் ஈமானை பறிக்கக்கூடியவன், எம்முடைய குடும்ப பெண்களை வழிநடத்தக்கூடியவன். அந்த தச்சால் வந்துவிட்டால் அதற்கு பிறகு நடக்கக்கூடிய அத்தனை சம்பவங்களையும் சிந்திப்பதற்கு முன்பாக அந்த தச்சால் எப்படிப்பட்டவன், அவனுடைய வாழ்நாள் எவ்வளவு, மிகப்பெரிய செய்தி. நான் சுருக்கமாக பதிவு செய்கிறேன். 40 நாட்கள் இந்த உலகத்திலே வாழ்வான். அவனது முதலாவது நாள் ஒரு வருடத்தை போன்றதாகவும், இரண்டாவது நாள் ஒரு மாதத்தை போன்றதாகவும், மூன்றாவது நாள் ஒரு மாதத்தை போன்றதாகவும், மீதமுள்ள 37 நாட்களும் சவகால வாழ்க்கையிலே இருக்கும். அவன் எப்படிப்பட்ட பயணத்தில் இருப்பான் தெரியுமா? மேகத்தை போன்று பயணிப்பான், காற்றை போன்று பயணிப்பான். இந்த உலகத்தில் எல்லா மூலை முடுக்குகளுக்கும் வருவான், ஏறுவாடிக்கும் வருவான். வந்து அத்தனை மக்களையும் வழிகெடுப்பான். இவர்களுக்கு மக்கள் அடிபணிவார்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிவு செய்கிறார். இப்பொழுது எங்களுடைய ஈமான், நாங்கள் இன்னைக்கு வாழக்கூடிய நாங்கள் முஸ்லிம்கள் என்பதாக சொல்லிக் கொள்கிறோமே, எங்களுடைய ஈமான் இந்த தஜ்ஜாலை எதிர்த்து போரிடுவதற்கு தயாராக இருக்கிறதா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிவு, என்னுடைய காலத்தில் தஜ்ஜால் வந்தால் நான் அவனை எதிர்த்து போரிடுவேன், எனக்கு பிறகு நீங்கள் அவனை எதிர்த்து போரிட வேண்டும். போரிடுவோமா? போரிட வேண்டும். யார் போரிடுவார்கள்? யாருக்கு அந்த தைரியம் வரும்? அவர்கள் பதிவு செய்வார்கள். அவனை பார்த்தால் அவன் தச்சால் அவன்
காஃபி என்பதை அடையாளம் கண்டு கொள்ளலாம். அந்த அளவுக்கு இரு புருவங்களுக்கு இடையே நெத்தியிலே சதை துண்டிலே அவன் காஃபி என்று எழுதப்பட்டிருக்கும். இன்றைக்கு நாம் ஒரு சில எழுத்துக்களை படிக்க முடியாது. ஆந்திராவிலே போய் கன்னடத்தை தெலுங்கில் எழுதப்பட்ட நம்மால் படிக்க முடியாது. சிலருக்கு ஹிந்தி படிக்க தெரியாது, சிலருக்கு உருது படிக்க தெரியாது. ஆனால் எல்லா மக்களும் பார்த்தால் புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் இருக்கும் இவன் காஃபீர் என்பதாக. ஆனால் மக்களுடைய கூட்டம் எப்படி இருக்கும் தெரியுமா? அவனை பார்த்த மாத்திரத்தில் ஈர்க்கப்படுவார்கள், அவனோடு இணக்கத்தை ஏற்படுத்துமா, அந்த அளவுக்கு அவனுடைய தோற்றம் வசீகரமாக இருக்குமா? இன்றைக்கு நம்ம ஊர்ல அப்படித்தான். நம்ம ஊர்ல நான் சொல்றது வேற ஊர்ல, ஏதாவது ஒரு சினிமா நடிகர் வந்துட்டா உடனே போய் செல்ஃபி எடுத்துக்கிறான். முஸ்லீம்கள் இது உண்டு. நாங்க சென்னை ஏர்போர்ட்ல பார்த்தோம் ஒரு சம்பவத்தை, நான் இதை சிந்தித்துக்கிட்டே இருந்தேன். அது நேரில் ஒரு நாளைக்கு அல்ல அளவுக்கு ஆரம்பிக்கா. சென்னை ஏர்போர்ட்டில் நாங்கள் உமராக முடித்து திரும்பி வரும் பொழுது அங்கே ஒரு நடிகை குஷ்பு என்று சொல்லக்கூடிய ஒரு நடிகை இருக்கிறா. எல்லா பேரோடும் அதிகாரிகளும் போட்டு போயிட்டு அவட்ட போய் செல்ஃபி எடுக்கு. விளக்குமா? போனது ஒரு சாதாரண பயணிகள் அல்ல, அதிகாரிகள் போட்டு விட்டு போய் போட்டோ எடுத்துக்கலாம். ஒரு நடிகை அவனை விட தஞ்சால் கவர்ச்சிகரமானவன். திடீர்னு ஏர்வாடிக்கு ஷூட்டிங்க ரஜினிகாந்த் வர்றாரு வச்சுங்க, எத்தனை பேர் அவர் கூட போய் போட்டோ எடுக்கிறதுக்கு. அல்லாஹ், நான் சொல்றது ஈமானிய சிந்தனை உள்ள மக்களே அல்ல இருப்பாரு, முஸ்லீம்களையும் ஒரு சிலர் இருக்கிறார். பார்க்கிறோமா இல்லையா? செய்திகளையும் பார்க்கிறோமே. சில காரணங்களுக்காக இஸ்லாம் தடை செய்த செயல்களை செய்யக்கூடியவர்கள் சமகாலத்தில் பெருகி கொண்டு வருகிறார்கள். இவர்கள் எல்லாம் தஜ்ஜாலை பின்பற்றி விடுவார்கள். அப்படி ஒரு நிலை உங்களுக்கு ஏற்படும் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். அவன் எங்கு வருவான்? கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிவு செய்தார்கள், இஸ்பஹான் என்ற பகுதியை சேர்ந்த யூத குலத்திலே அவர் வருவான். 70,000 யூதர்கள் இராணுவமாக அவருக்கு கொடுக்கப்படுவார். இந்த செய்தியை நான் உங்களுக்கு விளங்க வைக்க வேண்டும் என்றால் சமகாலம் அதற்காக ஆயத்தப்பட்டு வருகிறது. யூதர்கள் அவனை இராணுவமாக அவர்களுக்கு அவனுக்கு இருப்பார்கள். அத்தனை செல்வங்களும் தஜ்ஜாலுடைய கருத்தில் கொண்டு போகப்படும். எப்படி கொண்டு போகப்படும்? இன்றைக்கு இருக்கக்கூடிய கார்பரேட் கம்பெனிகள், இல்லுமினாட்டிகள் என்று சொல்லக்கூடிய யூத கூட்டம், தஜ்ஜாலுடைய இராணுவம் எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்களிலும் அவனது அடையாளங்களை கொண்டுதான் இனி வருங்காலத்திலே செயல்படும். சமீப நாட்களாக இந்த நாட்டினுடைய பிரதமர் ஆனவர் நரேந்திர மோடி அவர்கள் 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டு செல்லாதே என்று அறிவித்தார். அவர் அதற்கான காரணத்தை கருப்பு பணத்தை ஒழிப்பதாக என்று சொன்னார். பொய், கிடையவே கிடையாது. கேஷ்லெஸ் டிரான்சாக்ஷனுக்காக கொண்டு வரப்பட்ட வெள்ளோட்டம் தான் அது. பண பரிவர்த்தனை இல்லாமல் அத்தனையும் கார்டுகளை கொண்டுதான் செயல்படுத்தப்படும். வருங்காலத்திலே நடந்ததா இல்லையா? ஒரு காலம் இருந்தது பெட்ரோல் பங்கில் போய் கார்டு பயன்படுத்த முடியுமா என்று கேட்டுத்தான் பெட்ரோல் பங்கில் போட முடியும். பெட்டிக்கரைகள் முதற்கொண்டு ஸ்வைப் மிஷின் வந்துவிட்டது. இனி ஒரு காலகட்டத்திலே கேஷ்லெஸ் டிரான்சாக்ஷன் நடக்கும், பண பரிவர்த்தனை இருக்காது. பணம் செல்லாத என்று அறிவிக்கப்படும் பொழுது யாரும் வீட்டிலே பணத்தை வைத்திருக்க மாட்டார்கள். எல்லோருடைய கருத்திலும் கார்டு தான் இருக்கும். இந்த கார்டை கொண்டுதான் நீங்கள் அரிசி, பருப்பு, ஸ்கூல் ஃபீஸ், ஹாஸ்பிட்டல் ஃபீஸ் என்பதான எல்லாத்தையுமே நீங்கள் செயல்படுத்த முடியும். இப்பொழுது தஜ்ஜால் வருவான். உங்களது கார்டில் அத்தனை விவரங்கள் இருக்கும். நீங்கள் யார், என்ன குலத்தைச் சேர்ந்தவர்கள், எதை பின்பற்றுகிறீர்கள், என்ன பிளட் குரூப் என்பதாக எல்லாமே இருக்கும். இப்பொழுது சொல்லுவான், தஜ்ஜால் மீது யார் ஈமான் கொண்டார்களோ அவர்களுக்கு தான் பொருள். கார்டு ஸ்வைப் பண்ணும் போது நான் தஜ்ஜால் மீது ஈமான் கொள்ளல, ரிஜெக்ட். ரேஷனிலே பொருள் கிடைக்காது, ஸ்கூலிலே குழந்தைகளை படிக்க வைக்க முடியாது, ஹாஸ்பிட்டலிலே மருத்துவமனையில எந்த ஒரு சலுகையும் கிடைக்காது. இப்பொழுது நான் ஈமான் கொண்டு வாழ வேண்டும். உமா படுக்கையில் இருக்கிறார், என் குழந்தை பசியில் நடக்கிறது, என்னுடைய மனைவி பழமையில் சாப்பாட்டிற்கு வழி இல்லை. இப்பொழுது தஜ்ஜால் சொல்லுவார், என் மீது ஈமான் கொண்டு வளர்க்கிறதாக தருகிறேன் சொல்ல வேண்டும். அந்த நிலைக்கு மக்கள் தொடப்படுவார்கள்.
அந்த காலத்தை நோக்கி தான் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்னும் உலக நாட்களுக்காக, உலக முடிவுக்காக எத்தனை ஆண்டுகள் இருப்பதாக நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்கவில்லை. அந்த நாள் வெகு சீக்கிரத்தில் அல்லாஹ் நாடினால் அதற்கான அத்தனை அடையாளங்களும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த தஜ்ஜாலுடைய வருகையின் பொழுது மக்களுடைய நிலைமை எப்படி இருக்கும் என்று பாருங்கள். பமீனி காலத்தில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு நிலையிலேயே அவன் பயணிப்பான். அந்த நேரத்திலே தஜ்ஜால் அந்த இடத்தில் பயணிக்கும் பொழுது அதிகமான பெண்கள் அவனை பின்பற்றுவார்கள். சுபஹானல்லாஹ், அல்லாஹ் பாதுகாப்பானாக. என்னுடைய குடும்ப பெண்களுடைய நிலை இன்றைக்கு மிக கவலைக்கிடமாகத்தான் இருக்கிறது. நாங்கள் ஈமான் கொண்டு இருக்கிறோம், குர்ஆனை ஓதுகிறோம், தொழுகையை நிலைநாட்டுகிறோம், நாங்கள் ஃபர்தாவை ஹிஜாபை பேணுகிறோம், ஆனாலும் கூட எங்களுடைய உள்ளத்தை நாங்கள் சரிவர பேணவில்லை. அதனுடைய எடுத்துக்காட்டு இங்கு சொல்லப்படுகிற ஹதீஸிலே என்ன உமர் ரலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பார்கள். அஹ்மத் என்ற புஸ்தகத்திலே பதிவானது. பமீஹாத் என்று சொல்லக்கூடிய அந்த உபநிலங்களுக்கு மத்தியில் கற்றால் வருவான். அதிகமான பெண்கள் அவனை பின்பற்றி செல்வார்கள். ஒவ்வொரு ஆணும் தன் மனைவி, தாய், மகள், சகோதரி, மாமி ஆகியோரிடம் சென்று தஜ்ஜாலை அவர்கள் பின்பற்றி விடக் கூடாது என்பதற்காக கயிற்றினால் கட்ட வேண்டிய நிலை ஏற்படும். வீட்டுல சீரியல் இன்னைக்கு இருந்து சீரியல் கட்டுன்னு சொல்லிப்பாரு. நீங்க தான் அன்னைக்கு தச்சா முஸ்தஃபுல்லாஹ். முடியுமா? முடியாது. சொல்ல முடியாத நிலைக்கு தள்ளப்பட்ட
காணப்படுகிறார், விமானம் மாயமாகிறது. இன்றளவும் ஒரு இடம் இருக்கிறது, எப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த செயற்கைக்கோள் அந்த இடத்திலே செயல் இழந்து விடுகிறது. இப்பொழுது அந்த இடத்தை கருப்பு இடம் என்பதாக, பெரமுடாஸ்ட்ரேயாக்கள் என்பதாக, அந்த பாதையில் கப்பல்களும் விமானங்களும் பயணிப்பதற்கு தடை. அஸ்கர் பாய் சொல்லிட்டார் என்று வெளியே சொல்லிறாரிய, ஒருவேளை என்னுடைய அனுமானம், நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் விட்டுவிடலாம், ஒருவேளை தஜ்ஜா அங்கதான் இருக்க வேண்டும். பார்த்தார்கள் தமிழ்மந்தாரன் படைக்கப்பட்டது என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மனிதன் நெருங்க முடியாத ஒரே ஒரு இடம் இந்த உலகத்தில் அந்த இடம் தான், பூமியில் தான் இருக்கிறார். அவன் வெளிவரும் பொழுது அத்தனை சக்திகளும் மாற்றப்படும். இது எப்பொழுது வேண்டுமானாலும் நடக்கலாம், காலையில் விடிந்தால் நடக்கலாம், எப்பொழுது வேண்டுமானாலும் நடக்கலாம். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக, எங்களுடைய ஈமானை இந்த உலகத்தினுடைய பொருளின் மீது வைத்து விடாமல், இந்த உலகத்தின் மீது பொருளாதாரத்தின் மீது வைத்து விடாமல், அழிந்து போகக்கூடிய அற்ப இன்பங்களின் மீது வைத்து விடாமல், மறுமையின் மீது ஆசைப்படுங்கள், மறுமை சிந்தனையை அதிகப்படுத்துங்கள். உங்களுக்கு மட்டுமல்ல, உங்கள் குடும்பத்தாருக்கும் என்னென்னா எப்படி இருக்கும், என்னுடைய அமைப்பு எதிராக பேசவில்லை,
அங்கு போன ஈமான் இருக்கும், அங்கு போன இஷ்ராசா இருக்கும், அங்கு போன லாரியா இல்லல்லா ஞாபகத்துக்கு வருமா? அஸ்தாஃபிருல்லா. இன்னைக்கு எங்களுடைய குடும்பத்தில் பல இல்ல மாஷா அல்லாஹ் அல்லாஹ்வு அக்பர் காக்கப்பட்டவர்களை தவிர ஒரு கூட்டு விப்பல் அந்த எக்ஸிபிஷனுக்கு பயணிக்கிறது. ஈமானை இழந்துவிடும். ஒரு வாலிபனை கொண்டு வருவார், இரண்டு துண்டாக பிடப்பார், மீண்டும் அந்த வாலிபனை உயிரோடு கொண்டு வர செய்வார். இப்பொழுது அந்த வாலிபனை பார்த்து சொல்வார், நான் தான் அல்லாஹ் என்பதாக ஈமான் கொள். இல்ல அல்லாஹ் இரண்டு கண்களை பார்வையுடைய ஒற்றை கண்ணன் அல்லாஹ் கிடையாது. அவனுடைய கரத்துல இரண்டு தண்ணீர் நீ நதி இருக்கும், ஒன்று நெருப்பாக இருக்கும், இன்னொன்று தண்ணீராக குளிர்ச்சியாக இருக்கும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிவு செய்கிறார்கள், மூமின்களே நீங்கள் நெருப்பை பார்த்து பயந்து விடாதீர்கள், அது நெருப்பாக இருந்தாலும் அதுதான் சுயமாக இருக்கும். அவனுடைய குளிர்ச்சியான கண்களுக்கு குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய, கண்களுக்கு இன்பம் தரக்கூடிய, மனதிற்கு நல்லதாக தோன்றக்கூடிய அந்த தண்ணீர் அதுதான் நெருப்பாகிவிடும். நீங்கள் மயங்கி விடாதீர்கள். இன்றைக்கு உலகத்தில் பல்வேறுபட்ட காரியங்களிலே கண்களுக்கு கவர்ச்சியாக இருக்குகிறது, அதுதான் நரகம். சில வேதங்களில் ஈமான் கொண்டவர்களுக்கு பார்க்கக்கூடிய செயல்கள் கசப்பாக இருக்கும், அதுதான் உலகத்தினுடைய சுகமாக இருக்கும். ஆக மதீனாவில் இருந்து ஒரு கூட்டம் இப்பொழுது வெளியே வரும். அவன் நம்முடைய வீட்டுக்குள் வர வேண்டிய அவசியம் இல்லை, வாசலில் நின்று உடுக்கை அடிப்பான். எங்களுடைய குடும்ப பெண்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அந்த உடுக்கை சத்தத்திற்கு வெளியே விட்டால் இன்றைக்கு நம்மளை பார்த்தா தலையில துணிய போடக்கூடிய பொம்பளைங்க கூட காய்கறி கடைக்காரத்தையும் நகைக்கடையையும் போய் 1000 ரூபாய் கம்மி பண்றதுக்கு கண்களை பார்த்து சிரிக்கிறாங்க. தவிர 1000 ரூபாய் போனாலும் பரவாயில்ல, எனக்கு ஈமானும் என்னுடைய மனமையாருக்கு நான் முக்கியம் என்ற பெண்களை தவிர கேவலம் விலை குறைப்பிற்காக கண்களை பாதுகாக்கட்டும். அல்லாஹ் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இந்த தஜ்ஜாலுடைய வருகை நெருங்கிவிட்டது. அதுதான் சமீப நாட்களாக பல 2 தினங்களுக்கு முன்பாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மசூதுல் அக்ஸா இருக்கக்கூடிய அந்த ஜெருசலேமை இஸ்ரேலின் தலைநகராக அறிவித்திருக்கிறார். என்ன வேண்டுமானாலும் நாளை நடக்கலாம், எப்பொழுது வேண்டுமானாலும் தஜ்ஜால் வரலாம். அவன் வந்து விட்டால் அடுத்து மறுமை அடையாளங்கள் எல்லாம் மழமழ வென்று நடந்துவிடும். நான் என்னுடைய ஈமானை பாதுகாப்பேனா? என் குடும்பத்தினுடைய ஈமானை பாதுகாப்பேனா? என்னுடைய உம்மாவுடைய ஈமானை பாதுகாப்பேனா? என்னுடைய மனைவியுடைய ஈமானை பாதுகாப்பேனா? என்னுடைய மகனுடைய ஈமானை பாதுகாப்பேனா? ஆக எல்லோருடைய ஈமானை பாதுகாப்பதற்கு அல்லாஹ் உதவி செய்ய வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய மறுமை நாளை அதிகமாக விரும்புங்கள். இந்த உலகத்தில் அதற்காக எதை வேண்டுமானாலும் இழந்து விடலாம். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அப்படிப்பட்ட ஒரு ஈமானை வலுப்படுத்துவதற்காக அல்லாஹ்விடத்திலே பார்த்திப்போம். அப்போது கவுலன் ஹாதா அஸ்தஃபிருல்லாஹ் லீ வலகும் வஸ்தஃபிரு மின்ஹு வமின்ஹா வமின்கும் வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு முக்கிய அறிவிப்பு அன் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, வழக்கமாக நடைபெறக்கூடிய பெண்கள் பயா வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அசர் முதல் நடைபெறும். பெண்கள் பயாவின் நடைபெறும் இடம் பிஸ்மி நகர் மர்க்கஸில் வைத்து நடைபெறும் என்பதை நிர்வாகத்தின் சார்பாக அறிவிக்கப்படுகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருடைய அமல்களை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ் ஈமானில் நிலைத்திருக்க செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.